விவேகானந்தர் பாறையில் இருந்து திருவள்ளுவர் சிலையை இணைக்கும் வகையில் சுமார் 35 கோடி ரூபாய் செலவில் தொங்கு பாலம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நேற்று குமரி மாவட்டத்திற்கு வந்தார். நாகர்கோவிலில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகள் ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டார். கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், காமராஜர் ஆட்சியில் இடம்பெற்ற ஒரே பெண் அமைச்சர் லூர்தம்மாள் சைமன் எனவும், தொலைநோக்கு பார்வையுடன் ஏழை எளிய மக்களுக்காக பல திட்டங்களை வகுத்த அவருக்கு பெருமை சேர்க்கும் வகையில் மணக்குடியில் கட்டப்பட்டுள்ள மேம்பாலத்திற்கு லூர்தம்மாள் சைமன் பாலம் என்று பெயர் சூட்டப்படும் என தெரிவித்தார். மேலும் தோவாளை சுற்றுப்புற கிராம மக்கள், விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்கள் போக்குவரத்து வசதியை மேம்படுத்தும் வகையில் தோவாளையில் இருந்து மாதவலாயம் கிராம சாலை ₹3 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும் என்று தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், கன்னியாகுமரி, விவேகானந்தர் பாறை, திருவள்ளுவர் சிலை ஆகியவற்றுக்கு படகு போக்குவரத்து இன்று முதல் ஆரம்பிக்கப்படும் என்றும், விவேகானந்தர் பாறையில் இருந்து திருவள்ளுவர் சிலையை இணைக்கும் வகையில் சுமார் 35 கோடி ரூபாய் மதிப்பில் தொங்கு பாலம் ஒன்று விரைவில் அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தாா்.